ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்குற மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீம் மைனிங் மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஆஃபராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சேல் பண்ணலான்னு இருக்கோம், சரிங்களா? இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 தான். இன்றைக்கி வந்து 3rd, 3ஆம்தேதியிலேருந்து 13ஆம்தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபரு. யாருன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க இந்த மிஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்டிங் வந்து மெயின் இருக்கும். மெயின் மீன்ஸ் அதாவது வாட்டனுடைய ஃபங்க்ஷன் அண்டு ஏட்டனுடைய ஃபங்க்ஷனுக்காக இந்த சுவிட்சு கண்ட்ரோல் சுவிட்சு. செகண்ட் திங் வந்து வேக்கம். வேக்கம்னா துணியை வந்து செக் பண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த வேக்கம் சிஸ்டம் கொடுத்துருப்போம். அதனுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பெடல் மூலமாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஸ், அதாவது அயன் பாக்ஸினுடைய கண்ட்ரோல் சுவிட்ச். இந்த ஃபுல் செட்டப்போடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய ஃபங்க்ஷன். இதை வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணியை வந்து உள்ளே வந்து பாய்லருக்கு ஃபீட் பண்ணிக்கும், சரிங்களா? இந்த கனெக்ஷன் இது வந்து அவுட்லெட் வால், அது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பாய்லர் வந்து க்ளீன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு வந்து இந்த அவுட்லெட் வால் வந்து மூலமா நம்ம வந்து பாய்லரை க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஸ்டீம் அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டீம்னுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஹீட்டு ப்ளஸ் நீராவி ரெண்டு மூலியமாக தான் நம்ம வந்து அயனிங் ப்ராசஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதில் ஹீட்டினுடைய கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து சேஃப்டி வால், அதாவது இன் கேஸ் நம்ம இதில் வந்து பர்டிகுலர் ப்ரெஷர் ஒரு 40 வரைக்கும் செட் பண்ணியிருப்போம் ப்ரெஷர், சரிங்களா? 3 bar வரைக்கும் ப்ரெஷர் செட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் இன்பில்ட் செட்டில் 3 bar வரைக்கும் ப்ரெஷர் கொடுப்போம். அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும், சரிங்களா? அந்த ப்ரெஷரை விட்டு அதிகமாக ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த சேஃப்டி வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். சேம் திங் இது வந்து காயில் கண்ட்ரோல், அதாவது நம்ம எப்போ மேலே வந்து அயன் பாக்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ இந்த காயில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்டீம் வரும். சேம் திங் பார்த்தீங்கன்னா மிஷினுடைய 4 எண்டிலையுமே புஷ் வந்துடும், அதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 2 inch வரைக்கும் நம்ம வந்து புஷ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் இந்த ஸ்டாண்டு. இந்த துணி வைக்கிற இந்த ஸ்டாண்ட் வந்து வந்துடும் எல்லா டேபிளுமே. ஸோ இந்த மிஷினுடைய ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ் 1 year சர்வீஸோடு வந்துடும். ஸோ இந்த தீபாவளி ஆஃபர்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சேல் பண்ணுறோம், இன்க்ளூடிங் எல்லாமே, சரிங்களா? இந்த A to Z செட்டப் ஃபுல்லாகவே வந்து 40,000 வந்துடும். நான் அயனிங் ஒரு வீடியோ காமிக்கிறேன், வாங்க.
ஒன் சைட் பண்ணால் போதும், அதாவது ரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டீம் மூலயமா அயன் பண்ணுது. ஸ்டீமில் அயன் பண்ண சொல்ல என்னென்னா நம்மளுடைய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதாவது குவாலிட்டி வைஸ், அதாவது ஃபினிஷிங் நம்ம எப்படி ஃப்ளாட்டாக அயன் பண்ணுறோமோ அதனுடைய ஃபினிஷிங் நல்லா வரும். காட்டன் செட்டு, அப்புறம் சாரீ, சில்க்கு, என்ன மாதிரியான மெட்டீரியலையும் நம்ம அயன் பண்ணால் ஃபினிஷிங் வந்து நல்லா குவாலிட்டியாக குட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்டீமில் பண்ணி ஒரு துணியை அயன் பண்ணி வச்சோன்னா 1 வீக் எடுத்துகிட்டு நம்ம போட சொல்ல அதனுடைய ஃபினிஷிங் அப்படியே இருக்கும், சரிங்களா? பாருங்கள் இந்த ட்ரெஸ் வந்து இதில் தான் அயன் பண்ணுது. மடிப்பு எல்லாமே நல்லா இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு கார்மெண்ட்ஸ். சேம் திங் வந்து நம்ம ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அயன் பாக்ஸில் இருந்தாலுமே இந்த சிலிகான் ஷூ, அதாவது இந்த மேட் போட்டு நம்ம அயன் பண்ணால் ஹீட்னுடைய கண்ட்ரோல் பண்ணலாம், சரிங்களா? இன்கேஸ் சாரீ நம்ம லைட் மெட்டீரியல் வந்துச்சுன்னா அயன் பாக்ஸுக்கு பாட்டமில் இந்த ஷூ போட்டு அயன் பண்ணால் இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஹீட் வந்து ஹீட்னால வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது, சரிங்களா? ஓகே ஓகே ஓகே.